வணக்கம் மக்களே, 100 நாள் வேலை முடிவுக்கு வரும் நிலைமை, மத்திய அரசு திடீர் அறிவிப்பு, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கும் நினச்சிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில் ஒரு குடும்பத்திற்கு 100 நாட்கள் வேலை, அதே போல் ஒரு நாளைக்கு சம்பளமாக 290 ரூபாய் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கைக்கு வர்றது 230 ரூபாய் வரைக்கும் தான் வந்துகிட்டு இருக்கு. மீத பணம் எங்க போகிறது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியாத ஒரு தகவலா தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சொல்லி இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் சம்பளம் இல்ல, அதாவது வந்து கிட்டத்தட்ட 8 வாரங்கள் சம்பளமானது கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் கூட பாத்தீங்க அப்படின்னா கரூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கூடிய ஜோதிமணி அவர்கள் கூட பேட்டி கொடுத்திருந்தாங்க. அவர் பொதுவெளியில கடன் ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருந்தாங்க. ஆனால் தற்போது 6 வாரம் 7 வார சம்பளமானது வங்கி கணக்கில் ஏற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போ தீபாவளி பண்டிகையை வேற வந்துச்சு, அது மட்டும் மொத்தமா 7-8 வார சம்பளங்கள் 100 நாள் வேலையில் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி மக்கள் புறம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அனைத்து வார சம்பளமும் கொடுக்கப்பட்டிருச்சு, அதாவது இப்போ வந்து ரீசெண்டா செஞ்ச வார சம்பளம் மட்டும்தான் பெண்டிங்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு நண்பா. இது வரைக்கும் ஒரு 3 முறை தவணையாக பாத்தீங்க அப்படின்னா அந்த 100 நாள் வேலையில சம்பளமானது வங்கி கணக்கில் போட்டு விட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ஒரு அதிரடியான ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்துக்கு வந்து இது வரைக்கும் இந்த 100 நாள் வேலைக்காண்டி 3000 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த பாக்கியை கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து 1 வருடத்துக்குள்ள 100 நாள் வேலை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்துகிட்டு இருக்கு நண்பா. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம தமிழக அரசு தான் பாத்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலையில மக்களுக்குரிய சம்பளத்தை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா செய்யக்கூடியது நம்ம தமிழக மக்கள் அப்படிங்கிற சூழல, தமிழக மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் தற்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த 100 நாள் வேலை சம்பளம் அனைத்தும் தமிழக அரசு தான் கொடுத்திருக்காங்க. அது முதல்வர் மு க ஸ்டாலின் மூலமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளிவந்துகிட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் மத்திய அரசு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ 100 நாள் வேலை ஆரம்பிச்சு இது வரைக்கும் 85 நாட்களுக்கு மேல செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் 95 நாட்கள் தான் அதிகபட்சமா கொடுப்பாங்க. எங்கேயாவது ஒரு சில இடங்களில் 98 நாட்கள் வரைக்கும் கொடுக்குறாங்க, மீதம் 2 நாள் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் 5 நாட்கள் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ 95 நாட்கள் அப்படின்னா மீதம் ஒரு 10 நாட்கள் தான் இருக்கு உங்களுக்கு. இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை, இன்றைய தினம் மழையின் காரணமாக ஒரு சில இடங்களில் 100 நாள் விலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அந்த 85 நாட்கள் செஞ்சவர்களுக்கு இன்னும் ஒரு 10 நாட்கள் மட்டும் தான் 100 நாள் வேலை இருக்க போகிறது. அதோட நம்மளுக்கு 100 நாள் வேலை முடிவுக்கு வந்துடும், அதாவது இந்த வருடத்திற்குரிய 100 நாள் வேலை முடிவுக்கு வந்து அடுத்த வருடம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் நண்பா. அடுத்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இதே நிலைமை நீடித்தால் கண்டிப்பாக 100 நாள் வேலையானது தொடங்கப்பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 3000 கோடி ரூபாய் மத்திய அரசு பாக்கி வச்சிருக்காங்க. இன்னும் அடுத்த வருடத்துக்குரிய ஒரு 2000 கோடி ரூபாய் பாக்கி வச்சாங்க, தமிழக அரசு கஜானா சுத்தமா காலியா போயிடும் அப்படிங்கிறனால 100 நாள் வேலை முற்றிலுமாக நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க.